காப்பத்து சாதாரண தர பரீட்சை வேண்டாம், அனைவருக்கும் உயர்தரம். இலங்கையில் அமுலாகும் புதிய நடைமுறை. பாடசாலை மாணவர்களுக்கான பாதணிகள் மற்றும் புத்தக பை உரைகளில் மாற்றம், வெளியான புது தகவல். மக்களே அவதானம், காலநிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. சாணக்கியன், நீ ஒரு கொட்டியா, நாடாளுமன்றில் பெரும் சமர். காப்பத்து சாதாரண தர பரீட்சை இந்த வருடம் நடத்தாமல் அனைத்து மாணவர்களுக்கும் உயர்தர பரீட்சை தொடர்வதற்கு தகுதியானவர்கள் என்று அறிவிக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் டலாஸ் அழகப்பெரும கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு வலியுறுத்தினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, காப்பத்து உயர்தர பரீட்சையை விடைத்தாள்களை திருத்துவதில் தற்போது ஏற்பட்டுள்ள தாமதம் காரணமாக சாதாரண தரத்துக்கு தோற்றவுள்ள 600,000 மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் உயர்தரத்திற்கு முன்னேறுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் இந்த வருடம் பரீட்சையை நடத்துவது தொடர்பில் பரிசீலிக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றேன். இந்த வருடம் காப்பத்து சாதாரண தர பரீட்சையை நடத்தாமல் அனைத்து மாணவர்களும் உயர்தரத்தை தொடர்வதற்கு தகுதியுள்ளவர்கள் என்று அறிவித்தால் அது நல்ல திட்டமாக அமையும். கோவிட் காலத்தில் பிரிட்டனில் இவ்வாறானதொரு முடிவு எடுக்கப்பட்டது. அதனால் மாணவர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை, மாறாக மாணவர்களுக்கு சலுகைகளை கிடைத்தன என்று தன்போது டலாஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கான பாதணிகள் மற்றும் புத்தக பைகளின் விலைகள் குறைக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மே மாதம் 9 தேதியின் பின்னர் பாடசாலை புத்தக பைகள் மற்றும் பாதணிகள் என்பவற்றின் விலைகளை 500 ரூபாய் முதல் 1,000 ரூபாய் அளவில் குறைப்பதற்கு இணக்கப்பட்டுள்ளது. நிதி ராஜாங்க அமைச்சர் வழங்கி சியாம்பலப்பிட்டியவுடன் உற்பத்தியாளர்கள் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய கனமழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய சப்ரகமுவ, ஊவா, மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு மேல் அதிகரித்த கனத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ප්‍රශ්න ගණනාවක් නිසා තමයි වැඩිපුර වෙලාවක් එතුමාට ලැබලා දුන්නේ. காப்பத்து சாதாரண தர பரீட்சை வேண்டாம், அனைவருக்கும் உயர்தரம். இலங்கையில் அமுலாகும் புதிய நடைமுறை. பாடசாலை மாணவர்களுக்கான பாதணிகள் மற்றும் புத்தக பை உரைகளில் மாற்றம், வெளியான புது தகவல். மக்களே அவதானம், காலநிலை தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. சாணக்கியன், நீ ஒரு கொட்டியா, நாடாளுமன்றில் பெரும் சமர்.